Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய டிஷ்வாஷர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்பவே கிளம்ஸியாக ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து உள்ளே தள்ளும் போதுமே வந்து சரி வெளியே இழுக்கும் போதுமே ஸ்டக்காகி வருது எனக்கு. ஏதோ ஒரு ஸ்பூன் ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால இன்றைக்கி வந்து சரி இதை வீடியோவாகவே வந்து ஷூட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இந்தியன் வெசல்ஸ் வந்து டிஷ்வாஷரில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு, டிஷ்வாஷரில் இருக்கிறத விட இன்னும் நான் வாஷ் பண்ண வேண்டியது, ப்ளஸ் டிஷ் ரேக்லேயுமே நிறைய வெசல்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா வந்து அடுக்கி வச்சிடலாம். வாங்க நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து வச்சிடுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற ஏரியாலாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்ப எடுத்து வைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷர் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. யூஎஸ் வந்ததுலேருந்து நான் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுறேன் எல்லா வெசல்ஸுமே. டிஷ் ரேக்கில் வந்து காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது உள்ளே எடுத்து வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெசல்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். சில டைம் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி இருக்கும், சிலது காயாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பாத்திரம் வாஷ் பண்ணுறதெல்லாம் வந்து அது மேலே பட்டுச்சுன்னா இன்னும் ஈரம் அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே இதில் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அதனால தான் நினைக்கிறேன் ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போச்சு. ஸ்டில் வந்து இந்த வெசல்ஸ் தான் நான் மோஸ்ட்டாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸு, நம்ம டெய்லி அரிசி பருப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி இந்த குக்கர் ஐட்டம்ஸ், இட்லி பாத்திரம் இதெல்லாம் வந்து இந்த கேபினட்ஸ்குள்ளே வச்சுருப்பேன் நான். ஒரு வழியாக இப்போ வந்து நான் கீழே இருக்கிற போர்ஷன்லாம் துணியால் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு டிஷ் ரேக்கை வந்து திரும்பவும் வந்து அதில் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்பூன்ஸ் ஃபோர்க் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், நான் அதில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுற வந்து நெசசிட்டி வரலை. ஏன்னா நாங்கள் வெறும் 3 பீப்புள் தான் வீட்டில், செய்கிற சமையலுமே வந்து அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அண்ட் ரெகுலராகவே நான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாத்திரம் வந்து சிங்க் ஃபுல்லாக சேராது. ஸோ அப்படியே கையோடையே வாஷ் பண்ணி வச்சிடறதுனால வந்து நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டிஷ் வாஷரை. இப்போ நான் வந்து எல்லா பிளேட்ஸும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபுல் வெசல்ஸ் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும் எந்த பாத்திரம் எப்படி வச்சா வந்து கரெக்டாக நிற்கும். ஏன் இதை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம ஒரு ஒரு பாத்திரமும் எடுக்கும் போது அது வந்து நெக்ஸ்ட் பாத்திரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் எடுக்கணும். அதனால தான் வந்து நான் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பெரிய பாத்திரம் ஒன்று வந்து கீழே வச்சுட்டேன், அது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து செய்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நான் எடுப்பேன். ஸோ அது வந்து நான் எனக்கு வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. அது நெய் காசுறதுக்கு இல்லைனா வந்து சாம்பார் குருமா இதெல்லாம் பல்க் குவான்டிட்டியில் நம்ம செய்கிறோன்னா ஒரு 5 to 6 பீப்புளுக்கு அப்போ அது தேவைப்படும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அலுமினியம் பாத்திரம் வந்து நான்வெஜ் செய்யறதுக்கு மட்டும்தான் நான் அதை எடுப்பேன். அதுக்கு மேலே அதனால அந்த 2 கடாயி வந்து வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வெசல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாம்பார் வைக்கிற பாத்திரம், சாதம் வெடிக்கிற பாத்திரமும், ரசம் மட்டும்தான் வைக்கிற பாத்திரம் இருக்கும். மற்றபடி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ பிளேட்ஸ் எல்லாமே சைடில் ஏன் வச்சுருக்கேன்னா திறந்து எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து எடுக்க வர மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஹேண்டியாக இருக்கிறதுனால அது எல்லாமே அங்கே வச்சுட்டேன். இப்போவும் பார்த்திங்கன்னா இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சது வந்து நான் சரியாக வந்து வைக்கல, அரேஞ்ச் பண்ணாதனால அது வந்து ஃபிட் ஆகலை. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் திரும்பவும் கொஞ்சம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே. ஸோ அதெல்லாம் திரும்பவும் அரேஞ்ச் பண்ணிட்டு எது ஃப்ரண்ட்டில் வைக்கணும் பேக்கில் வைக்கிற மாதிரி நான் ஒழுங்காக பார்த்து வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். ஸோ ஏற்கனவே வாஷ் பண்ண வச்சுருந்த டிஷ் ரேக்கில் வச்சுருந்த சில வெசல்ஸ்லாம் வந்து இப்போ ஒன்று ஒன்றா ஸ்பூன் கரண்டி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்தந்த ஸ்லாட்ஸில். ஸோ இது வந்து நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அவசர அவசரமாக செஞ்சு எடுத்து வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டிஷ் ரேக் வந்து நான் எம்டி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் நான் கையில் வாஷ் பண்ணி வைக்கிறதுனால. ஸோ இதில் வந்து டம்ப் ஆகிடுச்சுன்னா நான் திரும்ப எடுத்து கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸ் வேலை தான் இதுவும். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால வந்து ஏற்கனவே குக்கிங் கம்மியாக தான் இருக்கும், 1 pot meal தான் செய்யலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி குக்கிங் கம்மியாக இருக்கிற அன்னைக்கு வந்து இந்த வேலையெல்லாம் எடுத்து செஞ்சால் நம்மளுக்கு வந்து மற்ற நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும்.
இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வீக்ஸ் வரைக்கும் தாராளமாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரேக்குக்கும் கீழே வச்சுருக்கிற வெசல்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாகவே கேப்பே இருக்காது, அதனால மேலே இருக்கிற இதுலேயுமே அது ஸ்டக்காகி வரும். இப்போ இது மேலே ரேக்கே இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே விழுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அது, ஏன்னா அது ரொம்பவே ஓவர்லோடடாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன வெசல்ஸ் தான் வச்சுருப்பேன். நம்ம டெய்லி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ப்ளஸ் வந்து கிளாஸஸ், பாப்பாக்கு பால் குடிக்கிற கிளாஸு, அவள் வந்து டிஷ் ரேக் ஓப்பன் பண்ணிட்டு போனால் அவளுக்கு வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன வெசல்ஸ் தான் வந்து மேலே போர்ஷனில் நான் வச்சுருப்பேன். இப்போ 1 by 1 நான் மேலே இருக்கிற ரேக்கும் வந்து அடுக்க போகிறேன். கிளாஸஸ், அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கிண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டு தேவையானது மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பேன். ரெகுலராக அதையுமே ரெகுலராக யூஸ் பண்ணாத இந்த சொம்பு அந்த மாதிரி டப்பர்வேர் பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வச்சுருப்பேன், ஏன்னா அது எப்போவாச்சும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து நானும் இல்லை என் ஹஸ்பண்டும் வந்து நான் இல்லாதப்போ வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து தட்டு அதுக்கப்புறம் கிண்ணெல்லாம் தேடினார்னா அவர் வந்து மொத்தத்தையும் கலைச்சி போடாமல் அவருக்கும் கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற அளவுக்கு இருக்கணும் பாத்திரங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, ஏன்னா எனக்கு வந்து இங்கே ஒர்க் அவ்வளோ இல்லை, ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அவளும் ஸ்கூலுக்கு போயிடுவான், அவளுக்கு லஞ்செலாம் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். நாங்கள் மத்தியானமாக தான் சமையல் செய்யணும், நான் 12:30 மேலே தான் சமையல் செய்யவே ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் நைட்டு தான் குக் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி வந்து இங்கே வின்டர் சம்மர் மாறி மாறி இருக்கிறதுனால வின்டரில் சுத்தமாக வெளியவே போக முடியாது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சம்மர்னா கூட நான் வெளியே எங்கேயாவது கொண்டு போய் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வருவேன். அதனாலேயே வந்து இந்த டிஷ்வாஷரும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னும் சோம்பேறியாக ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நான் அதை சுத்தமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் இது வரைக்கும் இதெல்லாம் தான் நான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து அது உள்ளேருந்து எடுத்தது, மேலே ரேக்லேருந்து. இந்த கிளாஸ் பாக்ஸஸ், கிளாஸ் ஜார்ஸ்லாம் வேறு அதில் போட்டு வச்சுருந்தேன். இன்னும் இந்த வெசல்ஸ் வேறு இன்னும் வாஷ் பண்ணி எடுக்கணும். வெசல்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து அதில் எவ்வளோ ஃபிட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்மளால் கரெக்டாக வந்து பார்க்க முடியும். இப்போதைக்கு கொஞ்சம் தான் நான் வந்து மேலே ரேக் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு நான் ஈவினிங் போல் தான் வந்து மீதி வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து இது உள்ள அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு வெசல்ஸுமே இப்போ வெளியே எதுவுமே இல்லை, இனிமேலே டீயெல்லாம் போட்டால் தான் உண்டு. ஸோ கீழே பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிளேட்ஸ்லாம் இருந்துச்சா அதையுமே எடுத்துகிட்டு வந்து நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். நான் ஒரு வழியாக வந்து எல்லா வெசல்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது. டிஷ்வாஷர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். என்ன மாதிரியே யாரெல்லாம் வந்து டிஷ்வாஷர் வெறும் பாத்திரம் வச்சுக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம டைமை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த திங்ஸை திரும்பவும் பார்க்கும் போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, அரேஞ்ச்டாக இருந்துச்சுன்னா க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதனால் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நான் சொன்னதில் கிளாஸ் ஜார்ஸ் வந்து அதில் வச்சுருந்தேன். ஸோ எம்டி பாட்டில்ஸ் வந்து நான் தூக்கி போட மாட்டேன், எப்போவாச்சும் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே தான் வச்சுருப்பேன். லேபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு வேலையும் இருந்துச்சு, அதையும் சேர்த்து பண்ணணும். ஸோ ஏற்கனவே வந்து இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் நான் எங்கே எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த மேலே ஷெல்ஃபில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ நான் அங்கே எடுத்து எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வந்து கீழே இருக்கிற கேபினெட்ஸில் வந்து நான் அந்த ஓரத்தில் எடுத்து வச்சுட்டேன், எங்கேயாச்சும் வெளியே போனால் தான் அது நம்மளுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. இப்போதைக்கு தேவையில்லைன்னு நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். இதுக்குள்ளே தான் பெரிய பெரிய ஸ்நாக் பாக்ஸு, குக்கர் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து காலி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நெய் தான் நான் காசணும். நெய் காசுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டர் இப்போவே ஈவினிங்கே வெளியே எடுத்து வச்சுட்டு நைட் போல் தான் காச போகிறேன். இது நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நாள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.